வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டி திருப்பூரில் இடுவாயின்னு ஒரு பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு அருமையான பார்க்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன் இது வந்து செவ்வாய் பயிற்சி அதாவது செவ்வாயுங்கிற நம்ம கிரகம் இருபத்தி மூணு ஏப்ரல் காலையில் ஒரு நாலு மணிலேருந்து ஃபஸ்ட்டு ஜூன் ஒரு நைட் ஒம்பது மணி வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு மீனராசியில் செவ்வாய் பேர் ராகுவோட சேர்றார் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுத்துமாக இருக்குது எதற்காக செவ்வாய் பேச்சுக்களை இப்போ வரோம்னா நீங்கள் செவ்வாய் ஒரு கிரகம் ஒரு வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய சக்தி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் உண்டு அப்போ இந்த ஒரு முப்பத்தி ஒம்போது நாட்களில் ஒரு சுவேத்தை தோக்கடிப்பார் ஒரு சமயத்தை பெருசாக ஜெயிக்க வைப்பார் ஒரு சமயத்தை சில காயங்களோடு விட்டுருவார் ஒரு சமயத்தை பியூட்டிஃபுல்லாக வாழ வச்சிருவார் ஸோ இதை நம்ம சொன்னோம்னால் உங்களுக்கு பயன்படும் ஒவ்வொரு ராசிக்கு பயன்படும் இது கும்பராசிக்கு கும்பராசிக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்னா இப்போ இருபத்தி மூணு ஏப்ரலிருந்து இப்போ நம்மளுக்கு வந்து பதினாலு மே அன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாலு மணி எத்தனை மணிக்குனால் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு குருனுடைய சாரத்தில் செவ்வாய் கொஞ்சம் மீடியம் தான் அதன் பிறகு சனியினுடைய சாரத்தில் செவ்வாய் ஜென்மச்சனி ஆல்ரெடி போயிட்டுருக்கு அது மாதிரி மீடியம் தான் சனி வந்து குரு சாரத்தில் இருக்கிறாரு அதனால ஜென்மச்சனியும் கொஞ்சம் உங்களை அதிகமாக பலவீனப்படுத்துவார் அந்த ஜென்மச்சனி பலவீனப்படுத்தினுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்கிறனால பயன் இல்லை ஆல்ரெடி மீனராசியில் ராகு இருக்கார் இந்த முப்பத்தொம்போது நாளும் செவ்வாயும் ராகும் சேர்க்கை ஆனால் பதினேழு மே நைட்டு ஒம்பது மணிக்கு பிறகு வரக்கூடிய பதினேழு நாட்களும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கான் அப்போ நம்ம ரெண்டு பாட்டாக பேச்சு பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பயன்படும் கும்பராசி நண்பர்களை அப்போது நம்மளுக்கு இருபத்தி மூணு ஏப்ரல் டு பதினாலு மே நைட்டு உங்களுக்கு பத்து மணி வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து குருசாரத்திலேயும் சனி சாரத்திலேயும் அதாவது போட்ட நட்சத்திரம் உத்தரட்ட நட்சத்திரத்தில் இருப்பார் ரெண்டாவது செவ்வாய் ராகு சேர்க்கை இப்போ என்னவாக இருக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வாக்குவாதத்தோடு சேர்த்தி சங்கடங்கள் ஏற்படலாம் இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கலாம் ஆனால் கவலையே படாதீங்க பதினாலு மே நைட்டு வரைக்கும் நெகட்டிவாக நடக்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாங்க உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் குருவும் இருப்பாங்க உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சூரியன் சுக்கனும் குரு வந்து மே ஒன்றாந்தேதி தேதி ஆனால் சூரியன் சுக்கனும் மூன்றாம் வீட்டில் இருக்கிற பொழுது உங்களால் வந்து அந்த செவ்வாய் ராகு செயற்குடைய தன்மையை அப்படியே தடுத்து நிறுத்துகிற சக்தி இந்த சூரியன் சுக்கனுக்கு உண்டு ஜென்மச்சனி என்ன பண்ணுவார்னா மூன்றாம் பறியாக சூரியன் சுக்கரனையும் பார்ப்பார் உச்சம் பெற்ற சூரியனையும் பார்ப்பார் அப்போ என்ன ஆயிரும்னா முதல் அந்த ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு இருபத்தெண்டு நாட்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் வசதி அந்தஸ்து மரியாதை முகப்புழைவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு சாத்தியம் நீண்ட கால வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் எடுக்கிற முடிவில் நீங்கள் ஜெயிக்கலாம் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதிச்சுக்கலாம் ஏன்னா தொழில் ஸ்தான செவ்வாய் தான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் ஸோ அது எந்த ஒரு குறையுமே இல்லை அப்போ டெஃபினட்டாக இந்த இருபத்தி மூணில் நாளில் தொழில் விருத்தி இருக்குது எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க சாப்பாடுக்கும் திருமணி வண்டி வாகனம் விருத்தி கம்மியாக இருக்குது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையை உயருது உங்களுடைய முகப்பொழிவு உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்குது லைஃப்பை வந்து நீங்கள் அழகாக பிளான் பண்ணி தொழில் ரீதியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்குள்ளார வரீங்கன்னு வச்சுக்கோங்க மணி ஆறு மணி ஏழு மணி தாண்டிடுச்சு சன் ரைஸ் ஆயிடுச்சு சன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா ராகுக்கு ஏது ரைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது உங்களை ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு பேச ஆரம்பிச்சிடுவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கறனால அவன் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்களை குடும்பத்தில் தருவான் அப்போ எந்த காரணத்துக்குன்னு வீட்டில் எந்த ஆர்குமெண்ட்டும் வச்சுக்காது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்போ இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் பணம் சம்பாதிக்கலாம் அந்தஸ்து வருது எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க தொழிலை முன்னேறீங்க வேறு இடங்களுக்கு போயிட்டு வரலாம் உதாரணத்துக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரலாம் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு வரலாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஏதாச்சும் குட்டியை ரிஸ்க் எடுக்கலாம்னா ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் ஒரு ஒரு உதவி வேணும் அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கும் ஸோ டெஃபினட்லி இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய இருபத்தி ரெண்டு நாட்கள் இப்போது மே மாதம் பதினாலாம் தேதி நைட்டு நம்மளுக்கு செவ்வாய் வந்து ரயில்வே நட்சத்திரத்தை பயிராரு அங்கேயே ராகு இருக்கார் இந்த பதினேழு நாட்கள் பற்றின பலனை நான் சொல்கிறேன் அதற்கு முன்னால் நம்மளே நம்ம ரெண்டு விஷயத்த சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம் ஒரு விஷயம் விஜயானந்தி மேட்டரிமணி டாட் காம் இருக்கு போய் பாருங்கள் ஸ்ரீ விஜயானந்தி மேட்டமணி டாட் காம் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்லையோ அது கீழே லிங்கோ இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது வயது கடந்த ஆண்கள் பெண்கள் சிரமத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் கல்யாணம் சரியாக அமைய மாட்டேங்குது நாங்கள் ரொம்ப தேடுறோம் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அமைய மாட்டேங்கிறவங்களுக்கு நாங்கள் இலவசமாக இருக்கிற ஜாதங்களை எடுத்து உங்களுக்கு தரோம் பொருத்தம் பார்த்து இந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டால் நல்லா இருக்க போகிறீங்க நான் இலவசமாக எடுத்து பொருத்தம் பார்த்து தரக்கூடிய ஒரு மேட்ரிமனி மற்ற மேற்றிமணியில் ஜாதகத்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்கள் வெளியெடுத்து போய் பார்த்துக்குவீங்க ஆனால் நானே என்ன என்ன இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்த்து உங்களுக்கு தரப்போகிறேன் இது ஒரு அமைப்பு இன்னொன்று ஒரு நைன்டி டேஸ் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஒரு நைன்டி டேஸ் மல்டி பில்லினர் ஜேனி அப்படின்னு அதுக்கு டைட்டில் வச்சுருக்கோம் தொண்ணூறு நாட்கள் கோடீஸ்வர பயணம் அதாவது தொடிஸ் கோடீஸ்வர பயணத்தை தொண்ணூறு நாட்களில் ஆரம்பிச்சிடலாம் இதுதான் அதனுடைய கருத்து அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் ஜாதக பிறகு வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிருவேன் அற்புதமான மெடிடேஷனுக்கான ஐடியாஸ் கொடுத்துருவேன் ஒரு சில மந்திரங்கள் கொடுத்துருவேன் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு முறையாக உங்கள்கிட்ட பேசிகிட்ருப்பேன் பல்லு விளக்கறதுலேருந்து நீங்கள் தூங்குற வரைக்கும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் மகத்தான வெற்றியை நீங்கள் அடைஞ்சிடலாம் அது வந்து நைன்டி டேஸ் மல்டி பில்லினர் ஜேர்னி நம் பயணத்தையே ஆரம்பிக்கலாம் அதில் நீங்கள் சேர்ந்துக்குங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் தனி வீடியோவாக இருக்குது கீழே லிங்க்கும் இருக்குது என்னுடைய வெப்சைட்லேயே இருக்குது போய் பாருங்கள் வந்து கம்பைன் பண்ணுங்கள் நம்ம ஒரு பெருத்த வெற்றி அடையலாம் ஃபைன் நம்பர் இப்போ நம்ம அடுத்த பார்த்துக்கு போகிறோம் இப்போது நைட்டு பதினாலு மே செவ்வாய் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டார் போன பிறகு அடுத்த பதினேழு நாட்கள் என்னுடைய ஐடியா என்னென்னா சாப்பிடுங்க தூங்குங்க ரொட்டேட் பண்ணுங்க உங்கள் லைஃபை உங்கள் நேரத்தை இந்த பதினேழு நாட்களில் நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா தோற்றுருவீங்க குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் பெருசு பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரிதான விஷயத்த சின்னது பண்ண முடியாது ஏன்னால் ராகுவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர காலில் இருக்கக்கூடாது அந்த நட்சத்திர கால் வாங்குறவன் புதன்னா அந்த புதன் வந்து ரெண்டாம் மூன்றாம் வீட்டில் சுக்கரனோட தான் சேர்ந்துருக்கான் ஆனால் அதற்காக ரேவதி நட்சத்திரத்துடைய அதிபதி சேஃபாக இருக்கிறங்கிறதுக்காக செவ்வாய் ராகு ரெண்டு வயதத்துடைய சேர்க்கை சேஃப் கிடையாது ஆகவே அதனால் இந்த பதினேழு நாட்கள் செவ்வாய் ராகுவை கடந்து இந்த பக்கம் வந்துடுவார் மேசராசியில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஆட்சி அடைய போகிறாரு ஜூன் ஒன்றாந்தேதி தேதி அது ராயல் ஜூன் ஒன்றாம் மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு அருமையாக இருக்கும் அப்போ இந்த பதினேழு நாட்களில் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படலாம் நண்பர்களுக்குள்ளார ஆர்கியூ பண்ணலாம் பார்ட்னர்ஸ்குள்ளார சங்கடம் ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம் உங்கள் பெயர் புகழ் மரியாதை கெடலாம் ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு துணை இருக்கும் அதில் நீங்கள் பயப்படாதீங்க தேவையில்ல ஆர்கியூமெண்ட்ஸும் குடும்பத்தில் சங்கடம் வர்றதும் அடுத்து ஏதாச்சும் நோய் நொடி குறைகள் வரலாம் உங்களுக்கு ரத்தத்தில் ஏதாச்சும் குறைகள் வரலாம் ஸ்டமக்கில் ஏதாச்சும் அப்செட் ஆகலாம் ஏன்னா ராகு தானே உங்களுக்கு வாய்வு அந்த ஜீரண மண்டலம் இதெல்லாம் ஸ்கின்னு கூட ராகுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உடம்பையும் ஸ்கின்னையும் நல்லா வச்சுக்கோங்க வரக்கூடிய செய்திகளில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படலாம் வாழ்க்கை துணையோடு நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஆர்குமெண்ட்ஸ் வந்துடலாம் ஸோ ஜஸ்ட்டு குயிட்டாக நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போயிடணும் இந்த பதினேழு நாட்கள் இந்த பதினேழு நாட்களில் நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சில் இந்த பதினேழு நாட்களில் கப்படிக்கு போகிற இந்தியன் டீம்னா இந்த பதினேழு நாட்களுக்குள்ளே கேப்டன் வந்து கும்பராசியில் இருந்தாருன்னா மேட்ச்சில் தோத்துருவார் இந்தியா கப்பை இழந்துடும் அப்போ இந்த பதினேழு நாட்களை ரிஸ்க் இல்லாமல் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கடந்து போயிடுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை சிவனை வணங்குங்கள் முருகனை வணங்குங்கள் இரவு போது சாப்பிட்டு போட்டு நிம்மதியாக தூங்கி போலங்க எல்லாம் பியூட்டி ஆஃப் கண்டிப்பாக நம்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனக்கு அனைத்து வீடியோக்களும் வரட்டும் பாருங்கள் தொண்ணூறு நாளில் வந்து மல்டிமில் ஜேனி ஆரம்பிச்சலாங்கிறேன் ஒரு பெண்களுக்கு முப்பது நாற்பது வயது கடந்தவங்களுக்கு நான் இலவசமாக பொருத்தம் பார்த்து தரேன்னு சொல்கிறேன் என்னுடைய வெற்றிமணியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற போது அப்போ இந்த மாதிரி என்னுடைய சோசியல் லைஃப்பில் நீங்களும் ட்ராவல் பண்ணுறபோது உங்களுக்கு வாழ்க்கை எளிதாக இருக்கும் அனைத்து சித்தாந்தங்களையும் தெளிவாக சொல்லித்தரக்கூடியது தான் என்னுடைய அமைப்பு நன்றி அமலே இதை இன்னும் இன்வால்வடாக எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் என்கரேஜாக எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் எல்லா ஜடங்குக்குள்ளாரையும் எடுத்துகிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஒரு முந்நூறு பேர் அப்போ ஒரு ஐநூறு பேர் அப்போ ரெண்டாயிரம் பேர் அப்போ லட்சம் பேர்னு இந்த அறிவை எல்லாத்தோடையும் பங்கு ஓட்டுக்கிற விரும்புகிறேன் எல்லோரும் நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் எல்லோரும் பணக்காரனாகனு ஆசைப்பட்றேன் எல்லோரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அது அடையிறது எப்படி அஸ்ட்ராலஜிக்கெலாம் உங்களை நான் கைட் பண்ணிடுவேன் பண சம்பாதிக்கணும் தேந்திரிக்கான அருமையான விஷயங்களையும் சொல்லிடுவேன் எப்படி தினசரி வாழ்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன் ஸோ கிட்டத்தட்ட உங்களை அழகாக கைடு பண்ணி ஊட்டி ஒரு கிரேட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நீங்கள் அடையிற மாதிரியும் நான் உங்களுக்கு பண்ணிடுவேன் ஸோ இது வந்து நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டாட வேண்டும் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஜூமில் வரணும் ஜூம்னுக்குள்ளே பேசுகிறோம் அடிக்கடி பேசுவோம் இப்போ சமீபத்தில் பேச போகிறோம் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே போவோம் எக்ஸ்ட்ரீமாக நம்ம ஜூமில் சந்திக்க இருக்கிறோம் வருங்க நன்றி